ஆந்திர பிரதேசத்தின் தலைநகராக போகும் அமராவதி நகரத்தை பாகுபலி இயக்குநர் ராஜமௌலி வடிவமைத்திருக்கிறார் இதற்கான ப்ளூ பிரிண்ட் தற்போது தயாராகியிருக்கிறது இந்த நகரத்தை வடிவமைக்க நிறைய அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட இருக்கிறார்கள் அதேபோல இந்தியாவிலேயே சிறந்த நகரமாக அமராவதி இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நகரத்தை தன்னுடைய கனவு போல கட்ட விரும்புவதாக ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார் அதேபோல பாகுபலி படத்தில் வேலை பார்த்த இன்னும் சிலரும் இந்த பணியில் உள்ளனர் ஆந்திராவிலிருந்து கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா பிரிக்கப்பட்டது அப்போதிலிருந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இரண்டு மாநிலங்களுக்கும் ஹைதராபாத் தலைநகராக செயல்பட்டு வருகிறது ஆனால் இன்னும் ஏழு ஆண்டுகளுக்கு பின் ஹைதராபாத் முழுக்க முழுக்க தெலுங்கானாவின் தலைநகரமாக மாறிவிடும் இதன் காரணமாக தற்போது அமராவதி ஆந்திராவின் தலைநகராக மாறியிருக்கிறது ஆந்திராவின் புதிய தலைநகராக அமராவதியை வடிவமைக்க இன்னும் ஏழு ஆண்டுகள் இருக்கிறது ஆனால் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இறுதிக்குள் அமராவதி நகரம் வடிவமைத்து முடிக்கப்படும் என கூறியிருக்கிறார் இதற்காக பாகுபலி பட

நகராக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நகரம் முழுக்க முழுக்க எதிர்கால உலகத்தை கருத்தில் கொண்டு புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் கட்டப்பட உள்ளது அமராவதியை உருவாக்க மொத்தமாக ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் இந்த செலவில் ஊரக வளர்ச்சி இயக்கம் மற்றும் உலக வங்கி இணைந்து பதினான்காயிரம் கோடி ரூபாய் கொடுக்க இருக்கிறது மேலும் பதினான்காயிரத்து இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணம் அரசு மற்றும் தனியார் கூட்டமைப்பில் வழங்கப்படும் மீதமுள்ள பணம் அனைத்தும் பல்வேறு இடங்களில் வாங்கப்படும் என கூறப்படுகிறது இந்த நகரம் மொத்தம் முப்பத்தி மூன்றாயிரம் ஏக்கரில் கட்டப்படும் இதற்கான நிலங்கள் அனைத்தையும் அரசு விவசாயிகளிடமிருந்து வாங்கி வருகிறது